நெல்லை மாநகர காவல்துறையில் குற்றங்களை தடுக்கும் விதமாகவும் காவலர்கள் செய்யும் நற்செயல்களை வெளிக்கொணரும் விதமாகவும் காவல்துறையுடன் சமூக தகவல் தொடர்புக்காக முகநூல், ட்விட்டர், வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள வசதியாக சமூக ஊடக பிரிவை காவல்துறை மாநகர சட்டம் ஒழுங்கு துணை ஆணையாளர் சுகுணா சிங் துவக்கி வைத்தார். அதன் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது, சோஷியல் மீடியா செல் எனப்படும் இந்த சமூக ஊடக பிரிவு ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக துவங்கப்பட்டுள்ளது. முதல் நோக்கம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதற்காகத்தான். அடுத்ததாக காவல்துறை பல சிறப்பான வேலைகளை செய்து வருகிறது. ஆனால் அந்த சிறப்பான வேலைகள் வெளியே மக்களுக்கு தெரிவதில்லை. இந்த சமூக ஊடக பிரிவு மூலமாக அத்தகைய நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தும் முயற்சியாக இது அறிமுகப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, புயல் பாதித்த இடங்கள், காட்டுத்தீ, சைக்ளோன் போன்ற இடங்களில் காவல்துறையினர் தங்களது உயிரை பணயம் வைத்து பல நாட்கள் தங்கி பொதுமக்கள் உயிரை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் பல சேவைகளை செய்து வருகின்றனர். ஆனால் காவல்துறையின் அத்தகைய சேவைகள் வெளியே தெரிவதில்லை. எனவே அந்த மாதிரியான விஷயங்களையும் மக்களுக்கு இதன் மூலம் வெளிப்படுத்த இருக்கிறது. பொதுமக்களுக்கு தேவையான தகவல், உதாரணமாக ஒரு இடத்தில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டால் 7449100100 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் அனுப்பினால் 2 நிமிடத்தில் காவல்துறையினர் வந்து சரி செய்து விடுவார்கள். இந்த நபருக்கு எப்போதும் மாநகர போலீசார் தயாராக இருப்பார்கள். மேலும் திருநெல்வேலி சிட்டி போலீஸ் என்று ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் டைப் பண்ணி இதன் மூலம் கருத்துக்கள் பரிமாற்றம் போன்ற நல்ல விஷயங்களை பதிவு செய்யலாம். இதற்கு காவல்துறை தரப்பில் இருந்து பதில் தருவோம். இன்று முதல் சோசியல் மீடியா செல் மூலம் பொதுமக்களுக்கு தகவல் கொடுக்கப்படும். பொதுமக்கள் இதில் ஆர்வமுடன் இணைந்து இந்த முயற்சி மூலமாக பெரிய அளவில் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று கூறினார். திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பாக இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியா செல் ஓபன் பண்ணியிருக்கோம். இது கமிஷனர் ஆஃப் போலீஸுடைய ஆஃபீஸில், இட் வில் பி அ செப்பரேட் ஆஃபீஸ். ஸோ சோஷியல் மீடியா செல்லுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் திங், அந்த அவேர்னஸ் கிரியேஷன், பொதுமக்களுக்கு இது மூலமாக ப்ராப்பரான அவேர்னஸ் இது கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்கிறது. ரெண்டாவது விஷயம், குட் ஒர்க் டன். ஏதாவது வந்து காவல்துறை வந்து சிறப்பான விஷயங்கள் பல செய்கிறோம், பட் ஆனால் காவல்துறை செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு முயற்சியாக இதை நாங்கள் எடுத்திருக்கோம். உதாரணமாக இப்போ புயல் பாதித்த இடங்கள் ப்ளஸ் ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து காட்டுத்தீ இருந்து நடந்தது, அதே போல் ஓகி சைக்ளோன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தப்போ காவல்துறையினர் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து பல பொதுமக்களுடைய உயிரை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து அந்த கஷ்டமான இடங்களில் பல நாட்கள் தங்கி இருந்து பல சேவைகள் செய்தார்கள். பட் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க பண்ணுறது எதுவும் வெளியில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காகவும் இதை பயன்படுத்தலாம்னு இருக்கும். அண்ட் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு டெடிக்கேட்டட் நம்பர், ஒரு டெடிக்கேட்டட் ஃபோன் நம்பர் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பொதுமக்களுக்கு தேவையான எந்த ஒரு தகவல்களாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய டிராஃபிக் ஜாமாக இருக்குன்னா பொதுமக்கள் யாராவது பார்த்தா உடனடியாக ஒரு வாட்ஸ்அப் அனுப்புனா போதும், வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளே அங்கே காவலர்கள் வந்து அந்த டிராஃபிக் ஜாம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை கிளியர் பண்ண முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் மாற்றுப்பாதை என்னங்கிறது இம்மிடியேட்டாக பார்த்துட்டு அதையும் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் மூலமாக போட்டால் ரியல் டைமில் வந்து பொதுமக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஊடகங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியா மூலமாகவும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அதை இது பண்ணுறதுக்காக வேண்டி இந்த செல் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்காக ஒரு டெடிக்கேட்டட் நம்பர் ஒன்று வாங்கியிருக்கோம், 7449 7449 100 100. இதுதான் நம்பர், 7449 100 100. இந்த நம்பருக்கு சிட்டி போலீஸ் எப்போவுமே 24/7 அவைலபிளாக இருப்பாங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக எந்த தகவல்கள் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் திருநெல்வேலி சிட்டி போலீஸ் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணிங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும். இது மூலமாக கருத்துக்கள் பரிமாற்றம், நல்ல விஷயங்கள், நல்ல நற்செயல்கள் எது இருந்ததுனாலும் நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லலாம். நாங்கள் உங்களுக்கு திரும்ப வந்து போலீஸுடைய தரப்புலேருந்து என்ன இருக்கோ அதை உங்களுக்கும் வந்து தெரிவிப்போம். ஸோ ஃபேஸ்புக் மட்டும் இல்லாமல் ட்விட்டர்லேயும் ஒரு ஐடி இது பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு பப்ளிக்காக எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து ரெக்வஸ்ட், இந்த சோஷியல் மீடியா செல் மூலமாக பப்ளிக் ரெக்வஸ்ட் கொடுக்கப்படும். இல்லை பொதுமக்கள் நீங்கள் ஆர்வமாக வந்து இந்த ஃபேஸ்புக் கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சா நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் கொடுத்து திருநெல்வேலி சிட்டி போலீஸ்னு டைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா யூ வில் பி ஆடட் டு த குரூப். ஸோ இது ஒரு சிறு முயற்சி, இது மூலமாக பெரிய லெவலில் நமக்கு ஒரு சொசைட்டியில் ஒரு சேஞ்சஸ் அண்ட் சொசைட்டியில் வந்து போலீஸுடைய பெர்செப்ஷன் மாறும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.